பிடியுங்கள், என்னை பிடியுங்கள். பிரபு நம்மை மிகவும் அதிகமாக ஏளனம் செய்கிறார். இம்முறை அவரை எப்படியாவது நாம் பிடித்தாக வேண்டும். எனக்காக சக்கர வியூகம் போடுகிறீர்களா? பிரபு ஏன் நம்மை ரகசியமாக பார்க்கிறார்? மோஷிகா, அவரை பிடி! மீண்டும் தப்பித்து விட்டேன். மோஷிகா, ஒவ்வொரு முறையும் உன்னால் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்து விடுங்கள் நந்தி அவர்களே, எனது கவனம் சிதறியதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. என்ன காரணம்? அது வந்து அந்த மரத்திற்கு பின்னால் நான் கார்த்திகேய பெருமானை கண்டேன். அவரோ ரகசியமாக நம்மை பார்த்து கொண்டிருந்தார். அது வினோதமானதல்லவா? ஆ, உன்னுடைய எந்த சாக்குகளும் இப்பொழுது பிரயோஜனப்படாது மூஷகராஜா. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை பிடிக்கும் வரை உங்கள் யாரையும் நான் விட போவதில்லை. வாருங்கள், என்னை பிடியுங்கள், பிடியுங்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் மோஷிகா. ஒருவேளை இம்முறையும் நீ பிரபுவை பிடிக்கவில்லை என்றால் உன்னை நான் மரத்தில் தலைகீழாக தொங்க விட்டு கீழே தீ வைத்து விடுவேன். தலைகீழாக தொங்க விட்டு கீழே நெருப்பா? வேண்டாம் வேண்டாம், நானே அவரை பிடித்து விடுகிறேன். நான் இன்று பிரபுவை பிடித்து விட்டேன், நன்றாக பிடித்து விட்டேன். இனி மரத்தில் தலைகீழாக தொங்க வேண்டியதில்லை, நெருப்பிலும் காய வேண்டியதில்லை. வெகு நேரம் விளையாடி விட்டோம், சீக்கிரமாக குளிக்க வேண்டும். அம்மா நம்மை இப்படி பார்த்தால் கண்டிப்பார். கணேசா, என்ன இதெல்லாம்? அது அது வந்து அம்மா, நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், இப்பொழுதே குளித்து விடுகிறோம். பரவாயில்லை மகனே. அம்மா, என்ன நேர்ந்தது? ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள்? உன்னிடம் மறைக்க என்ன இருக்கிறது கணேசா? யுத்தம் முடிந்து வந்த பிறகு எப்பொழுதும் கார்த்திகேயன் முதலில் ஓடி வந்து என்னை அரவணைப்பான். என் கையால் நான் செய்து கொடுக்கும் மோதகத்தை சாப்பிடுவான். ஆனால் இம்முறை ஹம்சாசுரனை அழித்த பிறகு திரும்பி வந்து அவன் அப்படி எதுவுமே செய்யவில்லை. பார்த்தீர்களா, நான் அப்பொழுதே கூறினேனே, நான் கார்த்திகேய பிரபுவை பார்த்தேன் என்று. அவன் தங்களையும் சந்திக்கவில்லை, என்னையும் சந்திக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அம்மா? நிச்சயமாக அவன் சோர்வடைந்திருப்பான். அப்படி என்ன இருக்கிறது கார்த்திகேயா? எனது வம்சாவளி இந்த உலகத்தையே ஜெயிச்ச பிறகும் சிவனிடமும் அவனது குடும்பத்திடமும் தோர்த்து போகிறது. ஏனென்றால் எங்களிடம் ஒன்று இருக்கிறது அம்சாசுரா, மிகவும் சக்தி படைத்தது. அது எங்களிடம் இருக்கும் வரை யாராலும் எங்களை வெல்ல முடியாது. தம்பி, பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்து கொண்டீர்களா? நான் தான் அப்பொழுதே கூறினேனே கார்த்திகேயன் வந்து விட்டார் என்று. அதுதான் தெரியுமே. ஒரு முறை கூறியதை எத்தனை முறை கூறுவாய் மோஷிகா? இன்னும் ஒரு முறை கூட. உன் சிரிப்பை நிறுத்து, அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், நான் சோர்வடைந்திருக்கிறேன். பிரபு, நான் சரி. கார்த்திகேயா, நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், நாங்கள் புறப்படுகிறோம். மற்றவர்களுக்கு இதை பற்றி ஏதும் தெரிவதற்கு முன்னால் அந்த சக்தி படைத்த பொருளை நான் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும். எனக்கு தோன்றுவதுதான் உங்கள் அனைவருக்கும் தோன்றுகிறதா? ஆம், இன்று கார்த்திகேய பிரபு மிகவும் வினோதமாக நடந்து கொள்கிறார். இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் பிரபு? பிரபு, எங்கிருக்கிறீர்கள்? தாங்கள் எதற்காக நின்று விட்டீர்கள்? நந்தியாரே, இது அம்மா உறங்கும் நேரம். நாம் விளையாடும் பொழுது சத்தம் கேட்கும், அதை கேட்டால் அம்மா எழுந்து விடுவார். அதனால் இன்று நாமும் தூங்கிவிடலாம். அனைவரும் உறங்க போகிறார்கள், இதுதான் சரியான நேரம்.
அனைவரும் அவர்களின் செவியை இங்கு கொண்டு வாருங்கள். தாங்கள் கூறுவது போலவே செய்கிறோம் பிரபு. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் ஒளிந்து கொள்வோம். சர்வசக்தியும் படைத்த அந்த பொருள் என் கையில் கிடைத்து விட்டாலே போதும், நான் அனைவரையும் புரட்டி போட்டு விடுவேன். ஆனால் அதை நான் எங்கே தேடுவது? தம்பி, நீ இதைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறாய். நீங்கள் எப்படி இங்கே? நீங்கள் தூங்க சென்றீர்களே. அது எப்படி உனக்கு தெரிந்தது கார்த்திகேயா? இவர்கள் அனைவரிடம் நீ கூறும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றவர் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்பது என்பது மிகவும் தவறான விஷயம் கார்த்திகேயா. அது சரி, இதைத்தானே தேடிக்கொண்டிருந்தாய்? இந்த மோதகத்திற்குள் தான் நம்முடைய அம்மா அந்த அனைத்து சக்திகளையும் படைத்த பொருளை வைத்திருக்கிறார். இதை நாம் உண்ட பிறகு யுத்தத்திற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதில் அனைத்து சக்திகளும் இருக்கிறதா? ஆம், இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது போர் பயிற்சிக்கு நான் தயாராக இருக்கிறேன் கணேசா. நீயும் நானும் சகோதரர்கள் என்பது உண்மைதான் கணேசா, ஆனால் நீ என்னை தோக்கடித்து காட்டு பார்க்கலாம். கார்த்திகேயா, உன்னுடைய விருப்பம் இதுவானால் அது நிச்சயமாக நிறைவேறும். ததாஸ்து. அண்ணா, அண்ணா கார்த்திகேயா, நீ இங்கிருக்கிறாய் என்றால் பிறகு அங்கிருப்பது யார்? இது என்ன இப்படி ஒரு கேள்வி? அவன் கார்த்திகேயன் இல்லை. இல்லை, நான் தான் உண்மையானவன். இல்லை, நான் தான் உண்மையானவன். நீ ஒரு மாயாவி, நான் உண்மையானவன், நீ தான் மாயாவி. அம்சாசுரனை வதம் செய்ய சென்றது யார்? நான் தான் சென்றேன், நான் தான் அவனை வதம் செய்தேன். பகம், அகம் என்ன கூறுகிறான் என்று கேட்டு கூறு. அவன் என்ன சொல்கிறான்? பிரபு, அவன் கூறுவது என்னவென்றால், இந்த நிலைமையில் உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிப்பது நடக்காத காரியமாகும். நடக்காது என்ற வார்த்தை என்னுடைய அகராதியிலேயே கிடையாது அகம். இதற்கும் என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் போர் புரிய வேண்டும். யார் வெற்றி அடைகிறாரோ அவர்தான் உண்மையான கார்த்திகேயன். நீங்கள் இருவரும் தயாரா? தயார், நானும் தயார். ஆரம்பமாகட்டும். கணேசா, நாம் பார்ப்பது கனவா நனவா? இரண்டு கார்த்திகேயனா? உண்மையான கார்த்திகேயனுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் இவர்களை தடுத்து நிறுத்த? தாய்ப்பாசத்தால் தாங்கள் தடுமாறக்கூடாது தாயே. தாங்களே அறிவீர்கள், கார்த்திகேயனுக்கு எதுவும் நேராது. எதற்காக என் உருவத்தில் வந்தாய் கூறு. ஒரு சக்தி வாய்ந்த பொருள் உன் குடும்பத்தில் இருக்கிறது என்று என் தந்தையிடம் கூறிக்கொண்டிருந்தாய். அதை நான் ஒட்டு கேட்டேன். அதை எடுத்துச் செல்லத்தான் நான் வந்தேன். நீ மல்யுத்தம் செய்வதை கண்டேன், அதனால் உன் உருவத்துக்கு மாறி இங்கே வந்தேன். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த பொருளை நான் ஏற்கனவே உண்டுவிட்டேன். அப்படியிருந்தும் நீ எப்படி என்னை வென்றாய்? சக்தி வாய்ந்த பொருளை உண்டாயா? நான் அனைவரிடம் நம்பிக்கை, தைரியம், அதற்கு பிறகு மனிதாபிமானத்தை பற்றி பேசினேன். இவை அனைத்தும் என் குடும்பத்தோடு இருக்கும் வரை எந்த தீய சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது. ஆனால் நீ உண்டது என்ன? அவன் பொய்யை உண்டான் சகோதரா. ஆரம்பத்திலேயே இவனுடைய பொய்யை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அதனால் அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த பொருள் என கூறி நான் அவனுக்கு மோதகத்தை கொடுத்து விட்டேன். என்ன, சங்காசுரனையே ஏமாற்றி விட்டீர்களா? நீ ஓய்வெடுத்துக் கொள் கார்த்திகேயா, இனி இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன, பகலிலே நட்சத்திரம் தெரிகிறதா? இப்பொழுது உண்மையான நட்சத்திரங்களும் தெரியும். அம்மா,
உங்களைப் போல பிள்ளையை பெற்றெடுக்க நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அம்மா, நீங்கள் செய்த மோதகத்தை எல்லாம் சங்காசுரன் உண்டு விட்டானா? இப்பொழுது என்ன செய்வது? நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டுமா? கணேசா, ஒரு தாய் தன் குழந்தையை எப்பொழுதும் பட்டினியோடு இருக்க விட மாட்டாள். இப்பொழுதே மோதகம் செய்து தருகிறேன். என்னடா செய்கிறாய்? பிரபு, அதோ மேலே பாருங்கள், மோதகமும் லட்டும் இங்கே உள்ளன. அது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வது? நான் உன் மீது ஏறி முயற்சி செய்து பார்க்கிறேன். மோதகம். பால கணேசா, அது என்ன சத்தம் பால கணேசா? அம்மா, அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை அம்மா. இந்த மோதகங்களை அந்த மூஷகன் தான் கீழே சேர்ந்து விட்டான். அவன் தான் மேலே ஏறினான். என்னை பாருங்கள், அவ்வளவு உயரத்தில் என் கை கூட எட்டாது. எவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். எனக்கு இரண்டு கிடைத்து விட்டது. இது என்ன? என்ன செய்வதம்மா? தங்களுக்கே தெரியும் அல்லவா எனக்கு லட்டு எவ்வளவு பிடிக்கும் என்று. அப்படியா, நான் அறிவேன். शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम। अजय हो, अजय हो, अजय हो, अजय हो, अजय हो। शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम।
सरपट मूषक गण सब भागे हैं सरपट। हो मन मोहक मन भावन नटकट मूषक गण सब भागे हैं सरपट। विघ्न विनायक संकट मोचन वक्र तुंड कजरारे लोचन। झूमे गाए बाल गणेश भक्त जनों के कटे कलेश। इतना ज्यादा शोर पार्वती आई उस ओर। डरकर माता उमा के आगे दुम दबाकर मूषक भागे। पर अपनी धुन में मस्त गजानन थिरक रहे हैं भूल के तनमन। கணேசா, என்ன நடக்கிறது இங்கே? இப்படி சத்தம் போடாதே. உன்னுடைய தந்தை தவத்தில் மூழ்கி இருக்கிறார். அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. மன்னித்து விடுங்கள் அம்மா. அவருடைய பொருட்களை பரிகாசம் செய்யக்கூடாது. அவருக்கு கோபம் வந்துவிடும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், வணங்குகிறேன் ஆச்சாரியரே. சிரஞ்சீவி பவ, நான் உனது தந்தை அந்த பரமசிவனை தரிசனம் செய்ய வந்துள்ளேன். மன்னிக்க வேண்டும் முனிவரே, அவர் இப்பொழுது தவத்தில் மூழ்கி இருக்கிறார். தங்களால் அவரை தரிசிக்க இயலாது. நான் வெகு தொலைவில் இருந்து ஒரு முக்கிய காரியமாக வந்திருக்கிறேன். அவரை தரிசனம் செய்வது எனக்கு மிக அவசியம். அவரை இப்பொழுது தொந்தரவு செய்தால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். தாங்கள் சென்று பிறகு வாருங்கள். நீ என்னை அவமதிக்கின்றாய் பாலகனே. நான் பரமசிவனை நிச்சயம் தரிசனம் செய்வேன். அது நடக்காது முனிவரே. அரியா சிறுவனே, பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே. தாங்கள் இங்கிருந்து செல்வதுதான் தங்களுக்கும் நல்லது. மிகப்பெரிய அவமானம். இதுவரை தேவர்கள் கூட இவ்வளவு துணிச்சலாக எனது பாதையை தடுத்ததில்லை. தங்களின் ஆணவத்தை எதிர்க்கும் துணிவு என்னிடம் இருக்கிறது. இதற்கு மேல் முன்னேறி வராதீர்கள். நீ பெரிய சாகசக்காரனா பாலகனே? இப்போது எனது தாக்குதலை எப்படி சந்திக்கப் போகிறாய்? பிரபு, இது இறைவனின் ஆயுதமாயிற்றே. Thank you.
பரசுராமா, மன்னித்து விடுங்கள் இறைவனே, என்னை மன்னித்து விடுங்கள். கோபத்தால் நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். இவ்வளவு கோபமா? தாங்கள் எல்லாம் முனிவர்கள், எதற்காகத்தான் வரம் கேட்கிறீர்களோ? அரியா பிள்ளைகளிடம் சக்தியை காட்டுவீர்கள்? தாயே பார்வதி தேவி, என்னை மன்னித்தருளுங்கள். வேறு வழியின்றி இப்படி ஒரு தவறினை செய்து விட்டேன். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். தாங்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்பதால் என் மகனின் உடைந்த தந்தம் மீண்டும் இணைந்து விடுமா? அது மீண்டும் இணைய வாய்ப்பில்லை தாயே. ஆனால் உடைந்த இந்த தந்தம் நிச்சயம் வீணாகி விடாது. பால கணேசன் உடைந்த இந்த தந்தத்தால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தாயே. அதை மூ உலகமும் போற்றி புகழப் போகின்றது. அது மட்டுமல்ல, அவரை ஏக தந்தம் என்றும் மக்கள் அறிவார்கள் தாயே. இந்த ஏக தந்த பால கணேசரை மனதார வணங்குகிறேன் தாயே, மனமார வணங்குகிறேன். அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே! அங்கே ஏனில் கட்காசுரா, எந்த விக்னாசுரனை கண்டு மூ உலகமும் அஞ்சுமோ அந்த விக்னாசுரனின் காவலாளி காய்ந்த இலையை போன்று யாரை கண்டு இப்படி நடுநடுங்குகின்றான்? அசுர அரசே, இது அச்சம் கிடையாது, இது என் கோபம். மகாரிஷி அர்ஜுன் தங்கள் கட்டளைகளை உதாசீனப்படுத்திவிட்டார், மீண்டும் யாகம் செய்கிறார். அவருக்கு அவ்வளவு துணிவா? எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாரா? கானாசுரா, சிங்காசுரா! அரசே, சகோதரர்கள் இருவரும் உடனே மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த மரண தண்டனையை கண்டு இந்த மூ உலகத்தில் யாரும் என் கட்டளையை உதாசீனப்படுத்த கூடாது. அப்படியே செய்கிறோம் அசுர அரசே. அந்த மகரிஷிக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது அசுரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாரா? அசுர அரசே, தாங்கள் கட்டளையிட்டால் இந்த நிமிடமே மகாரிஷி அர்ஜுனனின் சிரசை துண்டித்து தங்களது பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். வேண்டாம் தன்காசுரா, எனது வீரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த மகரிஷி எனக்கு சவால் விட்டிருக்கின்றார். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் அரசே. ஆனால் இவர்கள் இருவரின் நிலையை பார்க்கும் பொழுது தாங்கள் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசுர அரசே. ஒருவேளை அரசே, என்ன? மன்னித்து விடுங்கள் அரசே. நீ மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தன்காசுரா. எனது ஆயுதங்களை உடனடியாக தயாராக வை. இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் யார் என தெரியவில்லையே. இதையும் உண்ணுங்கள். போதும் 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 பார்வதி, எவ்வளவு என்னால் உண்ண முடியும்? ஏன், என் கையால் சமைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இப்பிரபஞ்சத்திலேயே உன்னை போல் சமைக்க வேறு எவர் இருக்கிறார் பார்வதி? இந்த பாலகணேசன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. இன்று அவனுக்காக நான் நிறைய மோதகங்களை வேற செய்து வைத்திருக்கிறேன். அவன் வர இன்னும் நேரம் இருக்கிறது பார்வதி. அப்படி என்றால்? அப்படி என்றால்
மனித குலத்தினை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பை அவனிடம் அளித்துள்ளேன். மகாதேவா, நமது மகன் இன்னும் சிறியவன் தானே? அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் தங்களை மன்னிக்கவே மாட்டேன். பார்வதி, உன்னுடைய மகன் பாலகணேசன் படைப்பின் அதிபதி. அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அது படைப்பின் இறுதி கட்டமாகிவிடும். அப்படியென்றால்? எல்லாவற்றையும் என்னால் விளக்க முடியாது பார்வதி. அது இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கிறது. பகம் பிரபு, அகம் கூறுவது என்னவென்றால் பிரச்சனை பெரியதாகிக் கொண்டே இருக்கிறதாம். தாங்கள் மகரிஷியை காப்பாற்ற இப்பொழுதே செல்ல வேண்டுமாம். நீ நிம்மதியாக பழங்களை சாப்பிடு. இவ்வளவு ருசியான பழங்களை ஒரு மூடன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வான். ஓம் ப்ரோர் புவ ஸ்வாஹா. மகரிஷிகளே, நான் கூறுவது உங்கள் செவிகளில் விழவில்லையா? நான் யாகத்தை நிறுத்துமாறு கூறினேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஸ்வாஹா. மதிப்பிற்குரிய முனிவர்களே, சீடர்களே, இந்த யாகத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. உத்தரவு மகரிஷி அவர்களே. ஓம் பூர்புவஸ்வஹ ஸ்வாஹா. மகரிஷி, யாகத்தை நிறுத்தாமல் எதற்காக என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். வாழ்வும் மரணமும் உனது கைகளில் இல்லை அசுரா. ஆனால் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுதே இந்த நொடியே இங்கிருந்து நீ சென்றுவிட. இனி எப்பொழுதும் இந்த பக்கம் திரும்பி பார்த்து விடாதே. இவ்வாறு கூறி என்னை நீங்கள் அவமதிக்கவில்லை. உமது மரணத்திற்கே அழைப்பு விடுத்துள்ளீர்கள். உயிரை விட தயாராக இருங்கள். நீ யார் சிறுவனே? இவர்கள் அனைவரும் யார்? நீ என்ன அசுர அரசன் விக்னாசுரா? பாலகணேசரை பற்றி தெரியாது என்கிறாயே? அதுவும் வீராதி வீரர் பாலகணேசன், நாங்கள் இவருடைய நண்பர்கள், தெரியாது என்கிறாய். அவர் அகம், அவர் பகம், இவர் நந்தி, நானோ பாலகணேசருக்கு மிகவும் பிடித்த மூஷிகனாவேன். மூஷகனோ விதூசகனோ, உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று விடுங்கள். தாயின் மடியில் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். அசுர அரசே, இப்படி வெறுக்கத்தக்க வகையில் பேசுவது ஒரு அரசனுக்கு அழகல்ல. உங்கள் சக்திகளை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். ஏன் தேவையின்றி அதை வீணடிக்கின்றீர்கள்? எனது விருப்பம் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என்னை தடுக்க இங்கு யாரும் இல்லை. நான் உன்னை தடுப்பேன் விக்னாசுரா. உன்னுடைய தீய சக்திகளை நான் அழித்து விடுவேன். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த புல் போல் இருக்கின்றாய். இந்த அசுர அரசனை கொல்வதை பற்றி பேசுகிறாயா? உன் வார்த்தைக்கு சக்தி இருந்தால் இப்போது வா, வந்து என்னை கொல், கொன்றுவிடு. இனி இவன் கதி என்னாகுமோ? ஏன் அசுர அரசே, என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அவர்களுக்கு நிச்சயம் கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் பக்தி உண்மையாக இருந்தால் போதும். தாங்களும் மனதார கேட்டு விட்டதால் தங்கள் விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. Huh?
இப்பொழுதும் நேரம் இருக்கிறது விக்னாசுரா, உன்னுடைய சக்திகளை நற்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினால் நான் உன்னை விட்டு விடுகின்றேன். மாயாவி சிறுவனே, இங்கிருந்து ஒருமுறை நான் வெளியே வந்து விட்டால் பிறகு உன்னையும் உனது குடும்பத்தையும் இதே இடத்தில் புதைத்து விடுவேன். ஆள்தான் வளர்ந்திருக்கிறாய் அசுர அரசே, ஆனால் இன்னும் மூளை வளரவில்லையே. உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை நீ இழந்து விட்டாய் விக்னாசுரா. விக்னாசுரனின் அட்டுழியங்களிலிருந்து காப்பாற்றியதற்காக தங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாலகணேசா. இன்றிலிருந்து தாங்கள் தடைகளை தகர்த்தெறிபவர் என்ற பெயரால் போற்றப்படுவீர்கள். தடைகளை தகர்த்தெறியும் பாலகணேசா. மகரிஷி, தங்கள் போற்றுதல் எல்லாம் சரிதான், ஆனால் தங்கள் ஆசிரமத்தில் நான் உண்பதற்கு மோதகம் இருந்தால் தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள், எனக்கு பசியாக உள்ளது. நந்தியாரே, எங்களை எவ்வளவுதான் அடிப்பீர்கள், உங்களிடம் அடியும் உதையும் வாங்கி வாங்கி எங்களுக்கு உயிரே போய்விடும் போல இருக்கிறது. எங்களை விட்டு விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள். நந்தியாரே, எங்களை மன்னி தருங்கள், எங்களை கீழே இறக்கி விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள், எங்கள் மீது கருணை காட்டுங்கள், எங்களை கீழே இறக்கி விடுங்கள். நந்தியாரே, வாயுதேவா, யார் உங்களை இப்படி செய்தது? எனக்கு பெயரை மட்டும் கூறுங்கள், இப்பொழுதே அவனுக்கு நான் பாடம் புகட்டுகிறேன். யுதேவா, தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள், தாங்கள் இங்கு ஓய்விடுங்கள், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன். வருணதேவா, அக்னி தேவா, நல்ல வேளை நீ வந்து விட்டாய். தாங்கள் நலம்தானே நந்தி? வாயுதேவன் என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார், நீ ஓய்வெடுத்துக் கொள், இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வந்து விட்டாயா?
பாலகணேசா, நான் இன்று உன்னையும் முடித்து விடுகிறேன். என்ன கூறினாய்? என்ன கூறுகிறாய் நீ? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. யாராவது அவன் வாயை அடையுங்கள், எனக்கு மூளை வெடித்து விடும் போல இருக்கிறது. ஐயோ இல்லை அகம், இவனை அவ்வளவு சுலபமாக அல்ல, துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும் அகம். என்ன, யார் யார் என்னை அடிப்பது? முடியாது, உன்னால் முடியாது, முடியாது. நீ கூறு. நாங்கள் அனைவரும் நீங்கள் அடித்தீர்களா? நீங்கள் அனைவருமா? இதோ பார், தேவையில்லாமல் என் நேரத்தை வீணாக்காதே. உங்களால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் அழிவில்லாதவன். மீண்டும் உளர்கிறாயா? இப்போது இவன் என்ன உளரை நான் கூறு. அவன் உளரவில்லை, நீ அழிவில்லாதவன் என்று எங்களுக்கு தெரியும். யாராலும் உன்னை அழிக்க முடியாது, ஆனால் அதெல்லாம் உன்னுடைய பிரம்மை என்று கூறுகிறான். எங்களிடம் நீ ஒன்றை மட்டும் கூறு. நீ சுலபமாக அழிய வேண்டும் என்கிறாயா, இல்லை உன்னை துரத்தி துரத்தி அழிக்க வேண்டுமா? நீங்கள் அனைவரும் என்னை அழிக்க போகிறீர்களா? நீங்கள் அனைவரும் சரி, என் விருப்பத்தை கூறவா? நீங்கள் அனைவரும் என்னை துரத்தி துரத்தி அடித்துக் கொள்ளுங்கள், பார்ப்போம் என்ன ஆயிற்று. ஆம்லாசுரா, என்னுடைய பக்தன் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் நான் அவனுக்கு அதை அப்படியே கொடுத்து விடுவேன். அவனுடைய நம்பிக்கையும் பக்தியும் உண்மையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ உண்மையான பக்தியோடு இப்பொழுது என்னை கேட்டுவிட்டாய், ஆகையால் உன்னுடைய விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை அழிப்பீர்களா? அத்தனை பேரும் அதற்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுதே உங்கள் அனைவரையும் என்ன செய்கிறேன் பாருங்கள். ஆம்லாசுரா, என்னுடைய கைகளால் தான் நீ அழிய வேண்டும் என்பது விதி. பாலகணேசா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு சரியான மூடன், தங்களிடம் வந்து மோதுவேனா? என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் பாலகணேசா. அம்லாசுரனின் தேகத்தில் இருக்கும் இந்த தீயானது ஏன் அமைதி அடையவில்லை? இவனை இப்படியே விட்டால் படைப்புகள் அனைத்தையும் இவன் அழித்து விடுவானே. அக்னி தேவன் என்னிடம் சொன்னது போல நான் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது போல இருக்கிறது. பாலகணேசா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்னை ஓட விடுவீர்கள்? முடியவில்லை, உங்களால் என்னை அழிக்கவும் முடியாது, நான் அழிவில்லாதவன். இங்கு பார் ஆம்லாசுரா, அகம் கூறியது போல நான் உன்னை இன்னும் ஓட விடலாம் என்று நினைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு பசிக்கின்றது. ஆனால் உனக்கோ இங்கு அழிவே கிடையாது, ஆகையால் இந்த விளையாட்டை நாம் இப்போதே நிறுத்தி விடலாம். அப்பொழுதுதான் நான் என் இல்லத்திற்கு சென்று அவரின் கையால் அறுசுவை உணவை அருந்த முடியும். நான் அழிவில்லாதவன் பாலகணேசா, உன்னால் என்னை அழிக்கவே முடியாது. அதை நான் அறிவேன், அக்னிதேவன் என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார்.
அதனால் நான் உன்னை அழிக்கப் போவதில்லை. அப்படியானால் அம்லாசுரனை தின்றதால் எனக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அது மட்டுமின்றி வயிற்றில் ஏதோ எரிவது போல் இருக்கிறது. உடனடியாக நான் சென்று அம்மாவிடம் கூற வேண்டும். யாராவது ஏதேனும் செய்யுங்கள், எனக்கு வயிற்றில் எரிச்சல் தாங்க முடியவில்லை. சீக்கிரம் உதவி புரியுங்கள். பிரபு, ஏதாவது செய்யுங்கள், விரைவாக செய்யுங்கள். பாலகணேசன் இப்படி தவிப்பது என்னால் காண இயலவில்லை. அனைத்து முயற்சிகளையும் செய்துவிட்டோம். அவனுக்கு என்ன நேருகிறது என்றே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எங்கள் ஈசனே போற்றி போற்றி. முனிவர்களே, தாங்கள் அனைவரும் பாலகணேசனின் வேதனையை நாங்கள் அறிந்தோம். உடனே நாங்கள் இங்கு வந்துவிட்டோம். பிரபு, இது அருகம்புல். இது உங்கள் ஆரோக்கியத்தை நலமாக்கி தங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அம்மா, முனிவரே, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். பாலகணேசா, தாங்கள் மூ உலகையும் காப்பாற்றியுள்ளீர்கள். பதிலுக்கு இதை கூடவா செய்ய மாட்டோம்? பாலகணேசன் வாழ்க! முனிவரே, தாங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றிலிருந்து உலக மக்களுக்கு தெரிவிக்கிறேன், பாலகணேசனின் பூஜை அருகம்புள் இன்றி முழுமை பெறாது. எவ்வளவு கஷ்டமாக உள்ளது பிரபு. நான் நாளை படிக்கட்டுமா? முஷிகா, நீ இப்பொழுதே படித்தாக வேண்டும். இல்லை என்றால் நந்தி தேவருக்கு கோபம் வந்துவிடும். அப்புறம் அவ்வளவுதான். முஷிக மகாராஜா, போன முறை நந்தி தேவருக்கு கோபம் வந்தப்ப எங்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டாரு. நாங்க தப்பிச்சு வர 2 நாள் ஆயிடுச்சு. அமைதியாக இருங்கள் நந்தி தேவரே. அமைதி, அமைதி. அதீத கோபம் உடலுக்கு ஆகாது. நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். சிவபெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் எல்லோரையும், இந்த சிருஷ்டியையும் அந்த சிந்தூரசுரன் நாசம் செய்ய முயற்சிக்கிறான். உலகத்தில் மக்கள் அனைவரும் துன்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன? அந்த அசுரன் இப்பொழுது கைலாயத்தை தாக்க வந்து கொண்டிருக்கிறான். கைலாயத்திற்கா? அவனுக்கு அவ்வளவு திமிரா என்ன? சிவபெருமானே, அவன் என்ன கூறுகிறான் என்று தெரியுமா? தங்களையும் அவனுடைய கைதியாக்கி விடுவானா? என்ன, அப்படி அவன் கூறினான்? பிரபு, அந்த சிந்து அசுரனின் கதை இங்கு வரை பரவிவிட்டதா? தங்களிடம் பெற்ற வரத்தை தங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த பார்க்கிறான் அவன். பெருமானே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? தாங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். கணேசா, ஆனால் அது பால கணேசனால் இதை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலும். பிரபு, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் அன்னையாக இருப்பதனால் தான் இவ்வாறு கூறுகிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கே தெரியும் அல்லவா, தேவாதி தேவர்கள் அனைவரையும் விட தன்னுடைய அறிவு திறமையிலும் உடல் வலிமையிலும் குறைந்தவரல்ல என்று. பாலகணேசா, அந்த சிந்து கடுமையான தவம் புரிந்து வரமாக என்னிடமிருந்து அமிர்தத்தையும், பின்னர் சிவபெருமானிடமிருந்து சூரிய தேவனால் வழங்கப்பட்ட கவசத்தையும், அந்த கவசத்தை மகேந்திரரின் திருசூலம் துளைத்துவிடக் கூடாது என்ற வரத்தையும் பெற்றதால் அவன் இப்பொழுது அமரனாக மாறிவிட்டான். அந்த சிந்துவின் நாபியில் அமிர்த கலசம் ஒன்று உள்ளது. அதைத்தான் சூரிய தேவரின் கவசமும் காத்து கொண்டிருக்கிறது. உள்ளிருக்கும் அந்த கலசம் உடைய வேண்டும். அப்படி உடைந்தால் அவனுக்கு மரணம் ஏற்படும். இப்படியாகத்தான் அவனை அழிக்க முடியும். நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இங்கு கணங்களும் இல்லையே. இவ்வளவு பெரிய சேனையை எப்படி எதிர்கொள்வது? கவலைப்பட வேண்டாம் தாயே, சிந்துவிற்கு நான் ஒருவனே போதுமானது. அது மட்டுமின்றி நான் அவன் பெற்ற வரங்களையும் அறிந்து கொண்டேன் அல்லவா. நான் வெற்றியுடன் திரும்புகிறேன் தாயே.
எனக்கு தெரியும். வெற்றியுடன் வா மகனே. இத்தனை பெரிய சேனையா? அற்புதமான ஏற்பாடுதான் பிரபு. இது நமது சேனைகள் அல்ல, அந்த ராட்சசனின் சேனைகள். அட மூஷிகா, எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. சிந்து, நீ செய்வது பெரிய தவறு. நீ பகவான் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் கைது செய்ய வந்திருக்கிறாயா? ஏய் பாலகா, ஒழுங்காக உன் வீடு சென்று விடு. நான் அந்த சிவனையும் விஷ்ணுவையும் கைது செய்து பின் கொன்று விடுவேன். அதன் பிறகு இந்த கைலாயத்தை ஆண்டு அனுபவிப்பேன். நீ எனது நேரத்தை வீணடிக்கிறாய். துஷ்ட ராட்சசனே, இன்று உனக்கு கிடைத்திருக்கும் வரமே அவர்களாலுதான். அவர்களை நெருங்க நினைத்தால் என்னை தாண்டிதான் செல்ல வேண்டும். அப்படியா? ஓர் பாலகன் தான் அவர்களது காவலனா? ஆமாம், முதலில் நீ யார் என்று கூறு. நான் தான் பால கணேசன். அந்த சிவனின் புத்திரனா நீ? மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் பாலகனே, பார்த்தாயா என் சேனையை? இதனுடன் நீ மோத போகிறாயா? நீயோ தனியாக வந்திருக்கும் சிறு பாலகனாயிற்றே. உன் சேனைக்கு நாங்களே போதுமானவர்கள் தான். ஒரு சிறு மூஞ்சுரு, பலகீனமாக தெரியும் இரண்டு ராட்சசர்கள், அத்துடன் ஒரு வினோதமான பிராணி, இவர்களுடன் நீ உங்களுடன் மோத வேண்டும். நந்தி தேவரே, வேண்டாம். நான் கூறும் பொழுதும் உங்கள் கோபத்தை காமியுங்கள். சிந்து, இப்பொழுதும் ஒன்றும் தவறில்லை. உன்னுடைய தவறை சிவபெருமானிடம் கூறிவிட்டு இங்கிருந்து செல். இல்லை என்றால் உன் நிலைமை மோசமாகிவிடும். அடே பாலகா, உன்னால் மட்டுமல்ல உன் தந்தையினாலும் என்னை எதுவும் செய்துவிட இயலாது. முதலில் உங்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு பிறகு உன் தந்தையை கொல்கிறேன் பார். சிந்து, உனக்கு இவ்வளவு திமிரா? இந்த ராட்சசர்களை அடித்து தம்சம் செய்யுங்கள். முஷிகா, உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. தாக்குங்கள். தங்கள் சித்தப்படியே செய்கிறேன் பிரபு. இவர்களை எதிர்த்து நில்லுங்கள். ஏய் பாலகா, நீ அழித்திருப்பது எனது வெறும் சேனையைத்தான். ஆனால் நான் இன்னும் இருக்கிறேன், என்னுடன் மோதிப்பார்.
அடே பாலகா, நீ என்னை கொல்வது? நான் ஓர் அமரனாவேன், எனக்கு அழிவு என்பதே இல்லை. என்னுள்ள அந்த அமிர்தம் இருக்கும் வரை எனக்கு அழிவு என்பதே இல்லை. இல்லை, என்னை கொல்வாயா? என்னை கொல்வது என்பது உன்னுடைய கனவில் தான் நடக்கும். மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லை என்றால் என்னுடன் வந்து மோது. அப்படி மோதினால் உனக்கு அழிவு நிச்சயம். உன்னால் என்னை கொல்ல இயலாது, நான் அமரனாவேன். என்னிடம் பக்தர்கள் ஏதாவது கேட்டார்கள் என்றால் நான் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாகும். நீ உண்மையான பக்தியுடன் கேட்டிருக்கிறார், அதனால் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ததாஸ்து. பாலகணேசா, என்னிடம் அமிர்தம் இருக்கும் வரையில். அடே இரு, எனக்கு அது தெரியும். பகவான் விஷ்ணு அதை கூறிவிட்டார். அப்படியா? அப்படி என்றால் உனக்கு இதுவும் தெரியுமா? சூரிய தேவனால் கொடுக்கப்பட்ட இக்கவசம் சிவபெருமான் வைத்திருக்கும் சூலத்தால் கூட. அடே இரு இரு, எனக்கு தெரியும். சிவபெருமான் என்னிடம் இதையும் கூறிவிட்டார். நான் உன்னை கொன்று விடுவேன். நான் உன்னை நிச்சயம் கொல்வேன். என்ன நீ பின்னர் கொள்ளலாம், முதலில் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். ஏனென்றால் சிவபெருமானிடம் வரம் பெற்ற போது இந்த திருசூலத்தை விடவும் வலிமையாக ஒன்று இருக்கிறது, அதை இந்த சூரிய கவசத்தை உடைக்க முடியும் என்பதை நீ கேட்க மறந்து விட்டாய். என்ன 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 சொல்கிறாய் நீ? என்னுடைய அஸ்திரம். இல்லை இல்லை, பால கணேசர், பால கணேசர், பால கணேசர், என்ன? ஐயோ அகம், நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. மன்னிக்க வேண்டும் தாயே, மகாதேவர் என்னிடம் ஒரு வேலையை ஒப்படைத்திருந்தார், அதனால் தான் என்னால் வர முடியவில்லை தாயே. நல்ல வேலையாக நீ வந்து விட்டாய் பகம். ஏனென்றால் இவன் வந்ததிலிருந்து ஹூஹா ஹூஹா என்று கூறுகிறான். என்ன விஷயம் என்று நீயே சொல். தாயே, நாங்கள் கீழே கிராமத்துக்கு செல்கிறோம். தங்களுக்கு அங்கிருந்து ஏதாவது வாங்கி வர வேண்டும் என்றால் சொல்லுங்கள், வரும்பொழுது நாங்கள் வாங்கி வருகிறோம். இல்லை, எனக்கு அங்கிருந்து எதுவும் வேண்டாம். நீங்கள் இருவரும் விரைவாக திரும்பி வந்து விடுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உணவருந்தலாம். அப்புறம் அகம் நீ விரைவாக பேச கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு புரியும். புரிகிறதா? யாராவது இருக்கிறீர்களா? அனைவரும் எங்கு சென்று விட்டார்கள்? அனைவரும் எங்கே? இங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். நீ அங்கே சென்று தேடு, நான் இந்த பக்கம் சென்று காட்டுக்குள் தேடுகிறேன்.
கம், வந்து என்னை காப்பாற்று. வா, என்னால் முடியவில்லை. அக்கம் வா. அகம், முதலில் நன்றாக மூச்சு விடு, பிறகு கூறு. அகம், நீ சென்று பகமை அழைத்து வா. நீ என்ன கூறுகிறாய் என்று எங்களுக்கு புரியவில்லை. நந்தி, பிரிங்கி, மூஷகா, வாருங்கள். பகம் ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்று நினைக்கின்றேன். அகம், எழுந்திரு. நீ கடைசியாக பகமை எங்கே பார்த்தாய் என்று கூறு. நந்தி, பிரிங்கி, மூஷகா, அனைவரும் வெவ்வேறு திசைகளில் செல்லுங்கள். பகமை தேடுங்கள். அகம், நீ என்னோடு வா. பாலகணேசா, இந்த வேலையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மிகவும் பலசாலியாகவும் சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இக்கிராமத்தில் மனிதர் ஒருவரை கூட நான் காணவில்லை பிரபு. காப்பாற்றுங்கள். அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். யார் கொன்று விடுவார்கள்? அங்கு 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 அந்த மலைக்கு பின்னால். இல்லை இல்லை, அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். என்னை கொன்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர்கள் அந்த மலைக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள். நாம் உடனே அங்கு சென்று அவர்களை பற்றி தெரிந்து கொண்டாக வேண்டும். இவர்கள் எல்லாம் பாதாள பைரவியின் அசுரர்கள். எதற்காக மக்களை இப்படி கைதிகளாக அழைத்து செல்கிறார்கள்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அநேகமாக இந்த கிராம மக்களை இவர்கள் பலி கொடுப்பார்கள். இதோ பாருங்கள், பாதாள பைரவியின் அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். என்ன நேர்ந்தாலும் சரி, நாம் தைரியத்தோடு அவர்களை எதிர்த்து சண்டையிட்டாக வேண்டும். நந்தி, நீ தெற்கு திசையிலிருந்து தாக்கு. பிரிங்கி, நீ வடக்கிலிருந்து. அகம், நீ கிழக்கிலிருந்து. பிரபு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்களேன். வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டு விட்டேன். அவ்வளவு பெரிய அசுரனை எதிர்க்க என்னை களமிறக்கி இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? நான் ஒரு மூஷிகன் என்பதையும் மறந்து முன்வாயில் வழியாக அனுப்புகிறார்கள். ஐயா, யாராவது இருக்கிறீர்களா? என் குரல் கேட்கிறதா? பாதாள பைரவி, யாரையா? ஓம் க்ரீம் ஷீம், ஓம் க்ரீம் ஷீம், ஓம் க்ரீம் ஷீம். இவர்கள் நம்மை விட போவதில்லை. எப்படியும் பழி கொடுக்கத்தான் போகிறார்கள். நந்தி, நல்ல வேளையாக உன்னை இங்கு பார்த்து விட்டேன். இது மிக ஆபத்தான இடம் போல் இருக்கிறது. நான் எப்படி பிழைத்து வந்தேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆம், அம்மாடி, இவ்வளவு பெரிய அசுரனா? இதோ பார் அசுரனே, என்னால் உன்னை அடித்து உதைத்து உனக்கு புரிய வைக்க முடியும்.
ஆனால் நீ விருப்பப்பட்டால் உன்னுடன் அன்பாக பேசி விஷயத்தை உனக்கு புரிய வைக்க முடியும். கூறு, நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? நான் கூறுவதை கேள். எப்பொழுதாவது உன்னை நீ பார்த்திருக்கிறாயா? 8 கைகள், 4 முகங்கள், ஆனால் உடல் ஒன்று. இல்லையே, அது வந்து நான் இப்படி ஒரு உருவத்தோடு வாழ்வது உனக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். இதில் பாதாள பைரவிக்கு வேறு துணையாக இருக்கிறாய். அவன் எப்பொழுதுமே சுயநலத்திற்காகத்தான் அனைத்தையும் செய்வான். தன்னுடைய தேவை முடிந்துவிட்டால் பிறகு எந்த ஒரு வகையிலும் அவன் உனக்கு உதவியாக இருக்க மாட்டான். ஆனால் நீ பாலகணேசனின் பாதங்களில் சரணடைந்து விட்டால் அவர் உன்னை மன்னித்து விடுவார். உன்னை ஒரு நல்ல மனிதராகவும் அவர் மாற்றி விடுவார். நான் கூறியது உனக்கு ஏதாவது புரிந்ததா? பகம், பாலகணேஷா, பகம், நீ அனைவரையும் வெளியே அழைத்து செல். இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி. யாருக்கு இவ்வளவு துணிச்சல்? ஏன் முன்னால் வாருங்கள். யாரது? யாரது? பாதாள பைரவி, இவர்களுக்கு இந்த கதியை ஏற்படுத்தியது நான் தான். நீ உடனே இந்த இடத்தை விட்டு அமைதியாக செல்லவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். பாலகணேஷா, பாலகணேஷா, சிவனின் புதல்வன் பாலகணேசன், இது எனக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் தான். நான் அச்சம் கொண்டு பலவீனமானவர்களைத்தான் பலி கொடுக்க எண்ணி இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் உன்னை பலி கொடுக்க போகின்றேன். அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறிவிடுவேன். இந்த பூலோகத்திலும் தேவலோகத்திலும் கைலாயத்திலும் நான் ஆட்சி புரிவேன். புரிந்ததா? என்ன, உங்கள் அனைவரையும் நான் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். என்னுடைய விசாலமான சேனைப்படையை அழித்து விட்டால் உடனே என்னையும் அழித்து விடலாம் என நினைக்கிறீர்களா? அது அவ்வளவு சுலபமா? கூறுங்கள், ஏன் நிற்கின்றீர்கள்? முயற்சி செய்யுங்கள், வாருங்கள், என்னை அழிக்க முயற்சி செய்யுங்கள். என்ன ஆயிற்று? பாதாள பைரவி, என்னுடைய பக்தர்கள் மனதார என்னிடம் ஏதேனும் கேட்டுவிட்டால் அவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ இப்பொழுது உண்மையான பக்தியோடு கேட்டாய், அதனால் உன் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் அனைவரையும் அழைத்து விடுங்கள். என்ன இவ்வளவு அசுரர்கள்? இவர்களது எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது பிரபு. இவர்கள் அனைவரையும் அழிப்பதற்குள் இரவாகிவிடும். அதற்குள் எனக்கு பசி எடுக்குமே. அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே பிரங்கி, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, ஆஹா, இனிதான் சுவாரஸ்யமே. இவர்களை கொள்ளுங்கள். நிறுத்துங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள். பாலகணேசனை கொல்லுங்கள். பாலகணேசனை விடாதீர்கள், விடாதீர்கள். அனைவரும் அழிந்து விட்டார்களே, என்னை வீழ்த்தி விட்டீர்களே. இவர்களுக்காக நான் என்னவெல்லாம் செய்திருக்கின்றேன், ஆனால் இன்று இவர்கள் என்னையே என்னுடைய இடுப்போடிந்து விட்டதே. பாலகணேசா, நான் உன்னை விட மாட்டேன். நல்ல வேளையாக உன்னுடைய சேவகர்களே உனக்கு ஒரு நல்ல வழி செய்து விட்டார்கள். இனி மற்ற வேலைகளை எல்லாம் நான் முடித்து வைக்கின்றேன். உன்னை பாதாள உலகத்திற்கு அனுப்புகின்றேன். நீ நன்றாக இருக்கிறாயா பகம்? போல